இந்த வீடியோஸ் வந்து வளர்ப்பு டைரிங் வந்து பார்ப்போம். இது வந்து பார்ட் டூ வீடியோஸ். இது வந்து காரிமங்கலம் மாட்டு சந்தை, தருமபுரி மாவட்டம். வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கூடிய சந்தை, மிகப்பெரிய ஒரு சந்தை. செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வந்து ஒரு 5 மணிலிருந்து ஒரு 9 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். பார்ட் ஒன் வந்து பார்க்கலாம், வந்து மிஸ் பண்ணாமல் வந்து அந்த வீடியோஸ் வந்து பாருங்க. இது வந்து பார்ட் டூ தான். அதுலேயே வந்து நிறைய வந்து சின்ன சின்ன கிடாரிங்க, ரேட்டிங்கு, போன் நம்பர் உள்ள சில பேர் இதெல்லாம் வந்து வாங்கியிருப்போம். இதில் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்காம இருந்து இருந்தோம் கிடாரிங்க ரேட்டிங்கெல்லாம். ஸோ அதுங்கெல்லாம் வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். இல்லை, இங்கே வந்து ஒரு சின்ன கிடாரி இருக்குது, நீரோட்டம் கம்மி தான், ஆனால் நல்லா கலர் நல்லாயிருக்கு. எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். என்ன இந்த வாரம் ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா இல்லை குட்டிங்களெல்லாம்? 10 குட்டி கொண்டு வந்தேன். ஆ, கொடுத்துருக்காரு. இப்போ இது இது மட்டும் இருக்கா? இது மூணுமே இப்போ இருக்கு. ஆஹா, சரி சரி. இதெல்லாம் இப்போ எத்தனை மாதம் ஆகணும் இதெல்லாம்? இது ஒரு 4 மாதம். 4 மாதம் கிடையாது. ஆ, சரி சரி. இது பில்லு குளித்தி இதெல்லாம் எடுத்துக்கணும். சரி சரி. இந்த வாரம் ரேட்டு பரவாயில்லையா மார்க்கெட்டில்? கொஞ்சம் ஓரளவுக்கு பரபரப்பாக. ஓரளவுக்கு, சரி சரிண்ணா. இப்போ இதெல்லாம் எவ்வளோண்ணா போவோம்? இது வந்து 13 ரூபாய் கேட்குறாங்க. 13 ரூபாய் கேட்டுருக்காங்க. ஆமாம், 13 ரூபாய் கேட்டாங்கன்னா தெரியல. 15 ரூபாய் கொடுத்துருவீங்க. சரி சரிண்ணா. இப்போ அந்த சைஸ்ல எடுத்தீங்க, அதெல்லாம் பல்லு போட்டு இருக்கா இல்லை? பல்லு போட தான். எந்த ஒரு கிடையாது, சரியான சைஸா இருக்கு? எல்லாமே சிந்தாமணி, கர்நாடகா. ஆஹா, நல்லா எவிய வருமானம். அது மாடல் எவிய வருமானம், ஆள் கரவிக்க நல்லா இருக்கு. சரி சரி. நீங்க எந்த வரணும்? நான் காவேரிப்பட்டினம், பையூர் சார். பையூர், சரி சரி. இப்போ அந்த சைஸ்ல எடுத்தோம்னா எவ்வளவு போகும்? இப்போ 40 ரூபாய்க்கு மேலே வரும் சார். 40 ரூபாய்க்கு மேலே. சரி சரிண்ணா. வீட்டுக்கிட்ட வந்தாலும் கிடைக்குமாண்ணா? சரி. ஸோ வேணா வந்து கான்டாக்ட் நம்பர் விசாரிச்சு தரேன். வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட போயிட்டு, ஸோ இந்த மாதிரி கிடாரிங்க இல்லை சின்ன சின்ன கிடாரிங்களாம் எடுக்கிறதுனா வீட்டுக்கிட்ட போயிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கு கிடாரிங்க, வாரம் வாரம் கொண்டு வருவாங்க, சூப்பரான கிடாரிங்களை வந்து கொண்டு வருவாங்க. இந்த வாரம் நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 3 தான் இருக்குது. நான் உங்கள் ஃபோன் நம்பர் தான், ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க சார். என் நம்பரு 99 92 77 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
மாடு ஆச்சுன்னா பெரிய மாடாகும். இதெல்லாம் எல்லா வாரமே வந்து இப்படி தான் இருக்குங்க டேரிங்க. ஸோ இதுவாக இருக்கட்டும், சம் வண்டிக்கிட்ட கட்டி வச்சிருக்கா இருக்கட்டும், எல்லாம் வந்து இவங்களோட தான். இந்த மாதிரி எடுத்துங்களா 40-50-55 வரைக்கும் வந்து போதுங்க. எப்படி இருக்கு பாருங்க கிட்டாரிங்க, இதுங்களும் சூப்பராக இருக்கு. பிளஸ் ஹெவி சைஸில் வந்து தெரியுதுங்க இதுங்கெல்லாம். வாங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல, நல்லா ஹெவியாக தெரியுதுங்க ஒவ்வொன்றும். பிளஸ் ஹெவி சைஸில் எடுத்து இருக்கு பாருங்க இந்த கிட்டாரிங்கெல்லாம். எல்லாம் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்களா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒன்று பக்கம் வந்து வைக்கலாம். சன மேலையெல்லாம் ஒன்றுக்கு மேலே தான் 1-1.5 லட்சம் வைக்கிது பாருங்க. அந்த மாதிரி மாடுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கிடாரிங்க தான். நான் ரேட்டுங்களாம் 50-60 போகும் இப்பயே. இதெல்லாம் எல்லாம் குட்டிங்களா எப்படியா இருக்குங்க பாருங்க இதுங்களாம் எப்படி இருக்குன்னு கேட்டோம். சரியா தான் இருக்கு இங்க கிட்டாரிங்க. அதெல்லாம் விசாரிச்சு பார்ப்போம் என்னான்ட்டு. நான் எடுத்தீங்களா அந்த மாதிரி கிட்டாரிலே எடுத்தீங்களா நீங்க ஒண்ணுக்கு மேல தாராளமா சனை மேல சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிட்டாரிங்க இதுங்களாம். இதெல்லாம் பல்லு வச்சிருக்கேண்ணா, இதெல்லாம் பல்லு வச்சிருக்கிறீங்களா இல்லை பல்லு இதெல்லாம் சனிங்களா இது மட்டும். ஸோ பல்லு வச்சிருக்கா, இது கேரண்டி சனை 3 மாதம் வந்து ஆகக்கூடியது. நல்லா சரியான சைஸில் இருக்கு.
வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க, சொன்ன ரேட்டை பற்றி நம்ம வந்து கேட்க முடியாது, ஆனால் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக 50க்கு மேலே தான் போவோம், இதெல்லாம் அப்படி இருக்கு கிடாரி. எல்லாவும் வாங்கியிருக்க கிட்டாரிங்க, இதுங்கெல்லாம் வாங்கி வண்டிக்கு கட்டி வச்சிருக்காங்க, நல்லா பெரிய பெரிய கிட்டாரிங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்படியே வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ஜெர்சி கிட்டாரிங்கெல்லாம் வந்து இந்த சைடு வந்து இருக்கும். இந்த பக்கம் எல்லாமே வந்து ஜெர்சிங்க தான், ஆல் பிளாக் அண்ட் ஜெர்சி. ஸோ அதுங்கெல்லாம் வந்து இந்த சைடு வந்து இருக்காங்க. வர்ற மாதிரி தான் தாராளமாக வாங்குங்க, தருமபுரி மாவட்டமாக காரியமங்கலம் சந்தை. நிறைய வந்து ஜெர்சி ஆல பிளாக் தான் வந்து இருக்குங்க, எக்கச்சக்கமா வந்து இந்த வாரம் சேர்ந்துருக்குங்க. இன்னும் சேரும் மார்க்கெட்டு, ரெண்டு வாரமா ஓரளவுக்கு போன வாரத்தோட இந்த வாரம் ஒரு பரவாயில்ல தான். இதுங்களாம் வந்து கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்றாங்கன்னுட்டு. இவங்களா எல்லா ஊருக்கும் ஏற்ற மாதிரி கிடாதீங்க, எல்லா ஊருக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்க. எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க இது? 17. அது 17 எல்லாம் ஒரு வருஷமா இல்லை அதுக்குள்ள கம்மியா? அதுக்கும் கம்மி தான். எந்த ஒரு கிடையாறீங்க? முள்ளம்பள்ளி. இதெல்லாம் வந்து ஒரு 17 ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பேசி இதை மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா ஊருக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்க. இந்த மாதிரி கிடையாறி வந்து எடுத்தீங்களா? உள்ள எச்சப்பில் எடுத்தீங்களா தான் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். எல்லா ஊருக்கும் தாங்காது. இல்லை இங்கே வந்து ஒரு ரெண்டு வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக கலர். இதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். பால் குடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். இது எத்தனை மாதம் ஆகும்? கிடையாரு 4 மாதம். இது பில்லெல்லாம் எடுத்துக்குமா? இப்போ பில்லு எடுத்துக்குமா இல்லை? பில்லு எடுக்குது. பில்லு எடுக்குது. எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க? 7000 சொன்னாங்க. 7000 சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வியாபாரிங்களா? வியாபாரி. எந்த ஊர்னா? ஜக்கசம்பரம். ஆ, வாரம் வாரம் வருவீங்களா? வாரம் வாரம். சரி சரிண்ணா. இது எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க? 6000 சொல்லியிருக்கீங்க. 6000 7000. ஸோ ஒரு 6000 7000 ரேஞ்சில் வந்து சொல்லியிருக்காங்க. வாரம் வாரம் வந்து வருவாங்க இவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஜெர்சி டைப்பில் வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ஜெர்சி கிராஸ் தான் அது. இது வந்து ஆல பிளாக்கு. ஏதோ பேசணும் பண்ண பண்ண வாங்கிக்கலாம், நல்லா இருக்கு. ஆனால் ரெண்டும் இல்லை, இங்கே வந்து ஜெர்சி ரெண்டு வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு ரெண்டும். எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? ரெண்டும் 7-7 ரேஞ்ச் இல்லையா? ஸோ 7-7 ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. 14000 நான் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ஜெர்சி தான் கொஞ்சம் செவலை. ஸோ இது கொஞ்சம் பிளாக்ல சேர்ந்துருக்கு. 14000 ஏதோ பேசி முன்னப்பினா எடுக்கலாம்னு எங்களுக்கு வாங்குற மாதிரி இருந்தால். அவ்வளோ சந்தை முடிய போற டைம், அதனால வந்து சந்தை அப்படியே கலையுது கொஞ்சம் கொஞ்சமா. சேல்ஸ் கம்மி தான், அதே வந்து மாடுங்க நின்றுட்டு தான் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கிடையாதுங்கெல்லாம் நம்ம வந்து பார்ட் 1 வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்ன தெரியல, பார்க்கலாம் வந்து பாருங்க. இதோட ரேட் எல்லாம் கேட்டு வரும் பார்ட் 1. நம்ம வந்து பார்த்தீங்களா
கிளம்ப போறோம், ஓரளவுக்கு பார்த்துருப்போம். வர்ற மாதிரி இருந்தால் தாராளமா வாங்க. ரேட்டுங்க ஜெர்சி நேரத்துங்கெல்லாம் ஒரு 5000 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை எச் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 7000 ஸ்டார்ட் ஆகும். 7000 பால் குட்டிங்க தான், அப்படியே வந்து 7000 ஸ்டார்ட் ஆகும். வளர்ப்பு 40-50-55 வரைக்கும் வந்து போதுங்க. சரி ஓகே, இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன். ரொம்ப லென்த்தை வந்து போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா வந்து பார்ட் ஒன்லேயே நிறைய கிடையாது, இறங்கி பார்த்துட்டோம். ஒரு சிலது மட்டும் வந்து கேட்டுருக்கோம் ரேட்டுங்க. அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த ஒரு மார்க்கெட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.